ஸோ பல்லாவரத்தில் இந்த ரேட்டுக்கு ஃபஸ்ட்டு இங்கே இடமே கிடையாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க ரேட்டு இங்கே கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பல்லாவரம்னா பல்லாவரம் பக்கத்துலன்னு கிடையாது, பல்லாவரத்துக்குள்ளேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இன்னொரு விஷயம் சொன்னால் நம்பவே மாட்டேங்க, இப்போ இங்கே ஸ்கொயர் ஃபீட் 5500 போய்கிட்டு இருக்கு. 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் நீங்கள் இந்த ஃப்ளாட்டை செல்ஃப் பேமெண்ட் செய்ய அப்படின்னா இந்த கம்பெனியை நமக்கு வாங்கிக்கிறாங்க. இதுக்கு இவங்க அக்ரிமெண்ட்டும் போட்டு கொடுத்துறாங்க. 5500 ரூபாய் அப்படின்றது 2000 ரூபாய் கூட வச்சு 7500 ரூபாய்க்கு இவங்களையும் நமக்கு வாங்கிக்கிறாங்க. மார்க்கெட் தமிழான்னு சொல்லக்கூடிய நம்ம சேனல் பேரை சொல்லி வந்தீங்க அப்படின்னா இவங்க நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு பிளாட்டை இங்கே பை பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தங்கம் வேணும் அப்படின்னா 20 கிராம் கோல்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு தங்கம் வேணாம் பைக்கு இந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பைக் உங்களுக்கு எந்த பைக் தேவையோ அந்த பைக் இவங்க நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இதே இது நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது ஆஃபர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இவங்க நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் பேர் சொல்லி வந்தால் தான் உங்களால் இதை வாங்கிக்கிற முடியும். ஹாய் ஹலோ, நான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல் இருந்து. ஸோ கேஸ் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட ரியல் எஸ்டேட் வீடியோ போட்டிருக்கோம். பட் இந்த மாதிரி ஊருக்குள்ளே ஆன் ரோட் மேலே எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் அந்த அளவுக்கு மெயினில் இருக்குது. மெயின் அப்படின்னா எப்படிங்க, ஊருக்கு அருகாமையில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நம்ம ஊருக்குள்ளே தான் இருக்கும், அதுவும் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கும். அது எங்கன்னா பல்லாவரத்தில். ஸோ பொதுவாக பல்லாவரத்தில் ஊருக்குள்ளே எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே கிடையாது. பட் இங்கே யாருமே கொடுக்க முடியாத வேலையில் நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகே, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் மறந்துக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்தாங்க, சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்து டிஸ்கஸ் சொல்லிக்கிது. ஓகே, ஹாய் சார். ஹாய். ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்ற. சார் என்னோட நேம் வந்து பிரகாஷ். பிரகாஷ். ஓகேங்களா, சரண் பிரகாஷ். இப்போ இது நம்ம கம்பெனி நேம் வந்து வீர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸு. சூப்பர். ஓகே, நம்ம வந்து 2008 இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம ஆரம்பித்தது செங்கல்பட்டில், இப்போ நம்ம நிற்கிறது சென்ட்ரல் சிட்டிக்குள்ளே. அதாவது நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம சென்னைக்கு சென்னை அருகாமையில் தாம்பரம் அடுத்த அப்படின்லான்னு சொல்லுவாங்க. நம்ம பல்லாவரத்தில் தான் நினைக்கிறோம், பல்லாவரத்துக்குள்ளேயே நம்ம சைட்டு. அதாவது செங்கல்பட்டில் ஆரம்பித்த லே ஒட்டி நீங்கள் பல்லாவரம் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடுவோம். ரைட். ஓகே ஓகே, ஓகேங்களா. பட் எல்லாமே சென்னையிலேருந்து வெளியே தான் போவாங்க. சென்னையிலேருந்து அப்படியே தாம்பரம், சிங்கப்பெருமாள் கோயில், செங்கல்பட்டு இப்படி போயிடுவாங்க. பட் இவங்க செங்கல்பட்டில் ஆரம்பிச்சு இப்போ பல்லாவரத்தில் நிற்கிறாங்க. பல்லாவரம் அப்படின்னா பல்லாவரம் பக்கத்தில் கிடையாதுங்க, பல்லாவரத்துக்குள்ளேயே இப்போ சைட் இருக்குது. ஓகே சார், அப்படி இருக்கும்போது இந்த சைட்டோட நேம் என்ன, எக்ஸாக்டாக எங்கே இருக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லொக்கேஷன் சொல்லிடுறேன். பல்லாவரம், பல்லாவரத்தில் அப்படியே பேக் சைடில் வந்தீங்கன்னா கரெக்டாக 3வது கிலோமீட்டர் நம்ம இந்த ரோடு வந்துடும். அதாவது இந்த ரோடு என்னென்னா கவுல் பஜார்னு சொல்லுவாங்க. கவுல் பஜார்னாலே பழைய பெரிய லேண்ட்மார்க். இந்த லேண்ட்மார்க்கே வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு தான், அதுதான் நம்ம சைட்டு. இதில் பெரிய லேண்ட்மார்க்னா ஒரு கவுல் பஜார் பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு போலீஸ் பூத் இருக்கும், அதில் வந்து பிளாட் நம்பர் 1 தான் இருக்குது. அது நம்மளோட சைட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஆமாம், அதே மாதிரி சைட்டோட அப்ரூவல் அந்த விஷயத்தை பற்றி இப்போ சொல்ல போனால் சிஎம்டிஏ, டைரக்டு சிஎம்டிஏ ஹேண்ட் ரேரா அப்ரூவல். ஓகே, எல்லாமே பக்காவாக இருக்குது. அதாவது 1949 டில் டேட் வரைக்கும் கிளியர் கட்டு டாக்குமெண்ட் இப்போ வரைக்கும் வச்சுருக்கிறோம், எல்லாமே தெளிவாக இருக்குது. இது வந்து மார்க்கெட்டிங் சைட்டு கிடையாது, டைரெக்ட் நம்ம ஓன் ப்ராப்பர்ட்டி. ரைட். ஓகே, ஸோ ஓன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இல்லையா? அதனால தானே இந்த ரேட்டு கொடுத்துருக்கோம். ரைட். ஓகே, ஏன்னா ஆக்சுவலி இப்போ வண்டலூர், கூடுவாஞ்சேரி இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. அது எல்லாருக்குமே தெரியும், நானும் பண்ணியிருக்கேன். நம்ம மணிவாகத்தில் கூட ரீசெண்ட்லி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், அங்கேயே அந்த ரேஞ்ச் தான் பண்ணேன். இது வந்து நம்ம ஓன் ப்ராப்பர்ட்டின்றதுனால லான்ச்சிங் பிஃபோர் லான்ச்சிங்கு, அதுக்கு முன்னாடி ப்ரீ லான்ச்சிங்கில் யாரெல்லாம் புக்கிங் பண்ணுறாங்களோ 5500 ரூபா மட்டும்தாங்க பண்ணுறோம். அதுலேயும் சில பல கேஷ்பேக் ஆஃபருங்களோடு நம்ம கொண்டு வந்துடுவோம். ஓகே, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே சார், அதுக்கு முன்னாடி இப்போ சொல்லுங்கள், இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இப்போ என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? சார் இப்போ நம்ம நிற்கிறதே வந்து சிமெண்ட் ரோடு. கண்டிப்பாக சைட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் போட்டிருப்போம். ஓகே ஓகே. இபி லைனுக்கு சைட்டு கேட்லேயே டிரான்ஸ்ஃபார்மர், 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஆமாம், ஈச் அண்ட் எவ்ரி பிளாட் வந்து நம்ம பைப் லைன் கொடுத்துருக்கோம், அதுவும் மெட்ரோ லைன் கொடுத்துருக்கோம். ரைட். ஓகே, ஓகேங்களா. காம்பவுண்ட் போட்டாச்சு. ஓகே, சேஃப்டிக்கு சிசிடிவி கேமரா இருக்குது. 24x7 வந்து 2 செக்யூரிட்டி ஷிஃப்ட் பேசஸில் ஒர்க் பண்ணுறாங்க. 24x7 இது இல்லாமல் எல்லா பிளாட்டுக்குமே கார்டனிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, கார்டனிங் ஒர்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சைட்டில் உங்களுக்கு 10 இயர்ஸ் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், 10 வருஷத்துக்கு வந்து ஃப்ரீயாக மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே சார், என்ன தான் இந்த சைட்டு ஊருக்குள்ளே இருக்குது, ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குங்க, இவ்வளோ அமௌண்ட்டு சரி. இதையும் தாண்டி நான் எதுக்காக இங்கே ஒரு ப்ராசஸ் பண்ணணும் சார்? அதாவது
இப்போ நம்ம மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி நான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், எல்லா சைட்லேயும் என்ன சொல்லுவாங்கன்னா பல்லாவரத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேங்க விட்டுட்டேன், கிண்டியில் அவ்வளோ ரேட்டுக்கு பார்த்தேன் விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து அந்த கஸ்டமர் சொல்கிற இடம் எங்கே இருக்கும் தெரியுங்களா? ஊடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு, மறைமலைநகர், எஸ்பி கோயிலில் வந்து இந்த வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி கஸ்டமருக்கு சொல்கிறேன், மறுபடியும் நீங்களும் அதே மாதிரி தப்பாக பண்ணிடாதீங்க. பல்லாவரத்துக்குள்ளேயே பல்லாவரத்துலேருந்து 3வது கிலோமீட்டர் ஏர்போர்ட்லேருந்து 10 நிமிஷம் ட்ராவல் டைத்தில் நம்ம சைட்டு கொடுக்குறோம். ஓகே, இதையும் நம்ம மிஸ் பண்ணோன்னா அடுத்து நம்ம திண்டிவனம், மேல்மருவத்தூர், மரக்கானம் அங்கே வந்து இதே மாதிரி கஸ்டமர் நம்மகிட்டே சொல்லுவாங்க, என்னென்னா பல்லாவரத்தில் ரேடு பார்த்தேன் பட் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கவே கூடாதுன்றதுனால தான் கரெக்டான ரேட் வச்சுருக்கிறோம். எல்லாருக்குமே என்னென்னா பல்லாவரத்தில் எப்படி லேவுட்டு, எங்கே லேவுட்டு இருக்குது, எப்படி லேவுட்டு போகிறது இடமே இல்லைங்கன்னு தான் சொன்னாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓன் ப்ராப்பர்ட்டின்றதுனால நாங்கள் 3 வருஷமாக ஃபாலோ பண்ணி இப்போ தான் நாங்கள் சேலுக்கே கொண்டு வந்திருக்கோம். அப்ரூவல் வந்து எல்லாமே கிளியர் கட்டாக வந்துச்சு. நீங்கள் இன்றைக்கே அட்வான்ஸ் பண்ணுறீங்க, 10 நாளில் லோன் ப்ராசஸ் முடிக்கிறோம், 11வது நாள் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். இவ்வளோதாங்க நம்ம கான்செப்ட். ஓகே, ஸோ சொல்லவே தெரியுது ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கும் இல்லையா, ஸோ மெயினில் இருக்கும். இருந்தாலும் நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது? நீங்கள் கேட்ட கேள்வியே ரொம்ப தப்பு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து சார் இங்கே வந்து மெடிக்கல் காலேஜ், இங்கே வந்து ஹாஸ்பிட்டலு, இங்கே வந்து ஸ்கூலு, காலேஜ் வரப்போகுதுன்னு சொன்னது போய் இங்கே வந்து ஆல்ரெடி இருக்குது. பல்லாவரத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி இனிமேல் கேட்காதுங்க. ஏன்னா பல்லாவரத்தில் எல்லாமே இருக்குது. ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நிற்கிறோம், இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க இங்கே ஏர்போர்ட் வரப்போகுதுன்னா அது ஒரு ரேட்டை வச்சு பேசுவாங்க. இங்கே எல்லாமே இருக்குது, ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஸ்கூலு, பஸ் ஃபெசிலிட்டி, காலேஜ், ஹாஸ்பிட்டலு, ப்ளஸ் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி எதுவும் அந்த A to Z எல்லாமே சைட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க கொண்டு வந்துருக்கோம். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ அதை பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு மெயிலில் இருக்குது அப்படின்றத நமக்கான கூட பார்க்க முடியுது. ஓகே சார், இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ இங்கே 5000 போக சொல்லிங்க இல்லையா, ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பிளாட் மட்டும் செட் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி தரீங்களா? சார் நாங்கள் வந்து இப்போ பிளாட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5500 பண்ணுறோம். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு 2500 பண்ணுறோம். ஓகே, அதிலே 2700 பண்ணிங்கன்னா லக்ஸரியஸ் ப்ரீமியம் வில்லா, இதுலேயே வந்து பிளாட் நம்பர் 24 வந்து வில்லாவுக்கு தான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆன பிளாட்டும் அதுதான். இப்போ அந்த கஸ்டமர் வந்து வில்லா கேட்டிருக்காரு, அதாவது உள்ளே இன்னர் படி கேட்டு டியூப்ளெக்ஸ் மாடலில் கேட்டிருக்காரு. சூப்பர், ஓகே. இப்போ அது வந்து நாங்கள் தான் பண்ணி கொடுக்குறோம். A to Z எல்லாமே எங்களோட தான், கீ மட்டும் தான் கஸ்டமருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அதே மாதிரி ஹை குவாலிட்டி ப்ளஸ் எல்லாரும் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எம்சாண்டுன்னு புதுசாக சொல்கிறாங்க, அது எப்போவுமே நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது. வீர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எம்சாண்டில் வீடு கட்டவே மாட்டோம். ஓகே, எப்போ பண்ணாலும் ஆத்து மண் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்டில் யார் வீடு கட்டினாலும் ஆத்து மண்ணே நான் போட்டு, அவங்க குவாலிட்டி வந்து கஸ்டமர் வந்து இந்த சிமெண்ட் தான் நான் போடுவேன்லாம் சொல்லலை, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணி நான் பண்ணி கொடுத்துருவேன். ஒன்று, அதே மாதிரி பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா சிசிடிவி கனெக்ட் பண்ணி கொடுத்துரும், கஸ்டமர் லைவில் வீட்டில் உட்காந்து பார்க்கலாம், லைவில் உட்காந்து பார்க்கலாம். இன்னொன்று எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், பில்டிங்க்கு 10 வருஷம் கேரண்டி அண்ட் வாரண்டி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவேன். கேரண்டி, ஆமாம், கேரண்டி வாரண்டி என்னென்னு எதிர்பார்க்குறேன்னா, இப்போ ஒரு ஏர் கிராக் வரும், ஒரு 7 வருஷம் கழிச்சு ஏர் கிராக் வருதுன்னு பில்டிங் லவுட்டில், அது என் சொந்த செலவில் நான் பண்ணி கொடுத்துருவேன். அதுதான் கேரண்டி வாரண்டி. ஓகே, இதை வந்து இந்த ஃபீல்டில் இருக்க எந்த ஒரு பில்டருமே பண்ணி தரமாட்டான். என்னோட தரத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஸோ அதனால நான் அவ்வளோ கெட்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இல்லை சார், நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது கட்டின வீடுனா வாங்க, ஈஸ்ட் தாம்பரத்தில் இருக்குது, வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்குது, ஒரு 9-8 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங்கே இருக்குது, ஒரு கல்யாண மண்டபமே கட்டியிருக்கேன் நான் ஈஸ்ட் தாம்பரத்தில், வாங்க கையோடு அப்படியே கூட்டிகிட்டு போய் கஸ்டமர் காமிச்சு அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் மோடு நம்ம பேசிக்கலாம். சூப்பர், ஓகே ஓகே. அதாங்க, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க பிளாட்டு மட்டும் இல்லை, நீங்கள் கேட்டீங்கன்னா வீடும் கட்டித்தராங்க. அதுவும் நீங்கள் எந்த பிராண்டு சொல்கிறீங்களோ, எந்த மாதிரி கட்டணும் சொல்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் கட்டித்தராங்க. இது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு இவங்க கேரண்டியும் வாரண்டியும் கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னா இவங்களே அவங்க சொந்த செலவில் நம்மளுக்கு அதில் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே சார், என்ன தான் இருந்தாலும் இந்த சைட்டு வந்து ஊருக்குள்ளே தான் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் இதுக்கு சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி தரீங்களா? இங்கே எல்லா அதாவது டோர் ஸ்டெப் பிக்கப் ட்ராப்பே பண்ணிக்கலாம் சார். கஸ்டமர் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் எல்லோரும் வந்து அவங்களே சில பேர் வந்து பஸ்ஸில் வருவாங்க, சில பேர் ட்ரெயினில் வருவாங்க, சில பேர் ஓன் வெஹிக்கிளில் வருவாங்க. எதுக்காக அப்படிலாம் வராங்கன்னா, கஸ்டமர் வந்து அவங்களே வந்து பார்த்துட்டு இந்த ஓ இந்த இடத்துக்கு இதெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு அவங்க நம்புறதுக்கு. அதையும் தாண்டி கஸ்டமர் வந்து இல்லை சார் இப்போ நான் போரூரில் இருக்கேன், கே கே நகரில் இருக்கேன், சைதாப்பேட்டில் இருக்கேன், என்னால் வர முடியாது, கொஞ்சம் ஓல்ட் ஏஜாக இருக்குது, இல்லை என் பையன் ஃபாரினில் இருக்கான், நாங்கள் தான் வந்து பார்க்கணுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், டைரெக்டாக நானே உங்களுக்கு வண்டி அனுப்பிச்சுட்றேன், வந்து சைட்டை பாருங்கள், ஓகேனா அட்வான்ஸை பற்றி பேசுவோம், அப்படி இன்கேஸ் இல்லைன்னா உங்களை எங்கே பிக்கப் பண்ணமோ அதே இடத்துல சிரிச்ச முகத்தோடு கொண்டு வந்து ட்ராப் பண்ணுவோம். இதுதான் வீர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட தாரக மந்திரமே. ஸோ ஓகே சார், என்ன தான் இருந்தாலும் எல்லா பேருமே பிளாட் வாங்கி உடனே வீடு கட்டி குடியரசு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு சில பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க இல்லையா, இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமோ 5 வருஷத்துக்கு வரமோ திரும்பவும் செல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நீங்கள் செல் பண்ணி தட்டுறீங்களா? நீங்கள் ஒரு நல்ல விஷயம் கேட்டிங்க. அதாவது இப்போது எல்லாருமே வந்து எப்படின்னா, இப்போ நிறைய கஸ்டமர் என்கிட்ட கேட்போம், சார் என்கிட்ட அங்கே இடம் இருக்குது விற்று தரீங்களா, வாங்கிட்டேன் ரேட்டும் ஏறல விற்க முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆஃபரே ஒன்று பண்ணுறேன். எப்படின்னா,
இப்போ என்கிட்ட இந்த வேலாயுதம் நகரில் நீங்கள் இடம் வாங்குறீங்கன்னு வைங்களேன், இந்த இடத்துல நீங்கள் இன்றைக்கி நிலமைக்கு 5500 வாங்குறீங்க, நான் வந்து 3 வருஷம் கழிச்சு அதாவது 2028 அப்புறம் 28-29 ரேஞ்சில் அவங்க விற்கிறோம் அப்படின்னு முற்படுறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலைக்கு இல்லை ஏதோ படிப்புக்கோ அளவுக்கோ இல்லை அப்ராடுக்கோ எதுக்கோ ஒன்று விற்கிறாங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு 5500 அன்னைக்கு நான் விற்று கொடுத்துருவேன். ஆனால் நீங்கள் கேட்கலாம் அன்னைக்கு என்ன சார் ரேட்டு போவோம், ஒரு 6000 விற்பீங்களா, 7500 நான் விற்று கொடுத்துருவேன். ஓகே ஓகே டன். ஓகே எனக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டிங் சார்ஜஸ் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபா இருந்தால் போதும் அன்னைக்கு, 7500 100 ரூபா இருந்தால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இதை வந்து எல்லாம் சும்மா இவங்க விற்கணுன்றதுனால ஒரு மார்க்கெட்டுக்காக சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கே நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு நீங்க பண்றீங்கல்ல, இதுல இருந்து ஒரு 10 நாள் ரிஜிஸ்டர் பண்றோம்னு 11 நாள் ஆஃபீஸுக்கு வாங்க, அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவோம். அக்ரிமெண்ட் எப்படி போடுறேன்னா, ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழிச்சு இவங்க விற்கிறாங்க அப்படின்னா என்னோட ஆதார் ஒரிஜினல் ஐடி வச்சு என்னோட ஆஃபீஸ் ப்ரூஃப் வச்சு நானே சொல்லிடுவேன், இந்த மாதிரி என் கம்பெனியில் ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க அவங்க ரீசேல் பண்ணுறதா இருந்தால் நானே விற்பேன், இன்கேஸ் அதை விற்கலனாலும் அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணணுமோ நான் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவேன், அக்ரிமெண்ட் போட்டு சீல் சைன் அடித்து நான் கொடுத்துருவேன், 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில். ஓகே வேறு லெவலில் அதே. ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா சாரே நம்மளுக்கு இதை வாங்கிக்கிறாங்க, இதுக்கு நம்மளுக்கு அக்ரிமெண்ட்டும் போட்டு கொடுத்துறாங்க. இது வந்து என்ன விஷயம்னா, இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியே வச்சுக்கலாமே. இப்போ நீங்கள் ஒரு 50 லட்சரூபா ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அந்த 50 லட்சரூபா 3 வருஷம் கழிச்சு 75 லட்சமாக ஷேர் மார்க்கெட்டில் சொல்ல முடியாது, நகையில் சொல்ல முடியாது, இல்லை வேறு எதுவும் எந்த விஷயத்துன்னு சொல்ல முடியாது, ப்ராப்பர்ட்டியில் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் அது இந்த ப்ராப்பர்ட்டியில் மட்டும்தான் சொல்ல முடியும், அது அதனால தான் நான் அவ்வளோ கட்சாக சொல்கிறேன், நானே கண்டிப்பாக பண்ணி கொடுத்துறேன். சூப்பர். ஓகே அது வித் அக்ரிமெண்ட்டோட, வெறும் வாய்ச்சொல் கிடையாது, அக்ரிமெண்ட் போட்டு நான் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன். வேறு லெவலில் வேற அதாவது பிளாட் காஸ்ட் தனி, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து 2500-2700 வரைக்கும் நம்ம பண்ணுறோம். அது வந்து ஓவரால் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 85 லேக்ஸில் 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியான்னு கணக்கு பண்ணாலும் உங்களுக்கு 80-85 லேக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன். டியூப்ளெக்ஸா ட்ரிபிள் பெட்ரூமு, ட்ரிபிள் பெட்ரூமு ப்ளஸ் மேலே வந்து மாடியில் கேட்டிங்கன்னா அங்கே ஒரு 2 பெட்ரூம். ஸோ பல்லாவரத்தில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வெறும் 55 லட்சம் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே சார், எடுக்கும்பொழுது ஸோ என்னோடய கிளையண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்லாட்டை புக் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணி ஆகணும், என்ன பண்ணி தருவீங்க? அதாவது இப்போ மார்க்கெட் தமிழாக உங்கள் சேனலுக்குன்னு தனியாக ஒரு இதுவே வச்சுருக்கேன். இப்போ என்ன ஆஃபர்னா, ஒரு 20 கிராம் கோல்டு காயின் ஒரு பிளாட்டுக்கு இல்லை, ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்கு எந்த பிளாட் புக் பண்ணாலும் சரி. ஆமாம், அதையும் வந்து நம்ம மக்கள் வந்து நாங்கள் இன்னும் பழைய மாதிரியே 20 கிராம் கோல்டு காயின் பட்டு போடுவோம்னு கேட்குறாங்க, அது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணுங்கள். செகண்ட் ஆஃபர் ஒன்று இருக்குது. செகண்ட் ஆஃபர் என்னென்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்களே பண்ணாங்கன்னா இப்போ உள்ளுக்குள்ளே என்னென்ன ஃபர்னிச்சர் ஐட்டம் தேவையோ A-Z ஃபர்னிச்சர் வந்து எங்கள் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம். ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க, எனக்கு ஆல்ரெடி நான் இப்போ வீடு கட்டல, நான் வாங்கி வச்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் வீடு கட்டணும்னா அந்த ஆஃபரும் ஸ்கிப் பண்ணுங்கள். மூணாவது ஆஃபர் என்னென்னா, இன்றைக்கி நிலைமைக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேவையானது, அடுத்து ஒரு 5 வருஷத்தில் அதுதான் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணோம், என்னென்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், இவி வெஹிக்கிள். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு ஓலாவோ இல்லை ஏத்தரோ, அது ஒரு 2-3 பிராண்டு, அது எந்த பிராண்டு கஸ்டமர் ப்ரெஃபர் பண்ணுறாங்களோ அந்த பிராண்டில் ஒரு பைக் வாங்கி கொடுத்துருவோம். சூப்பர். ஓகே, இதுக்கு மேலே புதுசாக எதாவது ஆஃபர் இருந்தால் கஸ்டமர் எங்ககிட்ட ஆஃபர் இந்த ஆஃபர் கொடுப்பீங்களான்னு கேட்கட்டும், அந்த ஆஃபர் பாசிபிலிட்டி தான் நான் பண்ணித்தரேன். ரைட். ஓகே, வேறு லெவலில். ஸோ புதுசாக இப்போ தான் கேள்வி பேர் ஆஃபரே நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தர்றாங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லுங்கள், ஸோ முடிஞ்சது அப்படின்னா நமக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஓகே சார், ஸோ எனக்கு இருந்து எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டு, இது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து, இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்களோட தாங்க அமீர், டாடா பை பை, சி யூ.